ஹை கைஸ், அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேட் சென்டிமெண்டல் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வேர்ல்டு உங்களால் கொண்டு வர போகிறோம். அது என்ன அப்படின்னா, பிட்காயினோட டம்ப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹைங்க. ஏன்னா இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரொம்ப ஒரு 64K வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்து உங்களால் சொல்ல போறேன். இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ரெண்டு விஷயங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 21 மில்லியன் பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ டம்ப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரேடர்ஸும் டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த டம்ப் மணினா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ தக்க வச்சுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிறத இமீடியட்டா செல் பண்றது, ரேப்பிடா செல் பண்றதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா டம்ப் மணி. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 63K டாலர்ஸ்ல இருந்து 70K டாலர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மில்லியன் பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த 3 மில்லியன் பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 63K ல இருந்து 70K குள்ள வாங்கியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் இப்போ கொஞ்சம் லைட்டா டவுன் ஆயிட்டு இருக்க சமயத்துல எல்லாரும் அவங்களோட ப்ராஃபிட்ஸ தக்க வச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் லாஸ் ஆகக்கூடாதுன்னு லாஸ் ஆகக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இமீடியட்டா செல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 3 மில்லியன் பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 63K மார்க்ல இருந்து 70K மார்க்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறவங்க வந்து செல் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து சேவ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கு வந்து டம்ப் மணி. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிட்காயின் இன்னும் கொஞ்சம் லைட்டா டிப் ஆகி டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த டம்ப் மணி கான்செப்ட் உள்ள வந்து கண்டிப்பா ஒரு ரேபிட் செல்லிங் வந்து கிரிப்டோ மார்க்கெட்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா மார்க்கெட்டை வந்து டவுன் ட்ரெண்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா June 28 ரொம்ப வாட்ச்ஃபுல்லான டே ஃபார் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஏன்னா நிறைய செல் ஆஃப் பொசிஷன்ஸ், செல் பொசிஷன்ஸ், நான் பை டு செல் ரேஷியோ சொல்லுவோம்ல, அதுல செல் பொசிஷன்ஸ் எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பம்ப் அப் ஆயிருக்கு, அடிக்க வச்சிருக்காங்க ஸ்டாக்ல செல் பண்றது அப்படின்னு சொல்லி June 28. ஸோ இந்த June 28 ரொம்ப வாட்ச்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இப்ப இந்த டம்ப் மணி கான்செப்டும் உள்ள வந்து இந்த நான் சொல்றேன் இந்த June 28 அன்னைக்கு அந்த எக்ஸ்பைரி ஆப்ஷனும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த செல் அப் ஆகி இல்லை அதுக்குள்ளே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணனா பிரச்சனை இல்லை. பட் அது இன்னும் கொஞ்சம் அந்த செல் ஆப்ஷன் வந்து எல்லாமே டைமர்ல ஆன் பண்ணி வச்சு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 57K வரைக்கும் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து லாஷ் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு நியூஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நெகட்டிவ்னு கிடையாது, மார்க்கெட் கரெக்ஷன் தான், அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் திருப்பியும் பவுன்ஸ் ஆகும், பேக் ஆகும். எப்படி நான் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன் செப்டம்பர் அக்டோபர் ஒட்டி தான் திருப்பி அடுத்த ஒரு புல் மார்க்கெட் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்டா கூட இந்த இது இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நியூஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒன் இஸ் ரிகார்டிங் த டம்ப் மணி கான்செப்ட், விச் இஸ் 63K ல இருந்து 70K குள்ள 3 மில்லியன் பிட்காயின்ஸ் வந்து மக்கள் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அது செல் ஆஃப் பண்ணுற சான்ஸ் ரொம்ப அதிகம். செகண்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த June 28 நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த செல் ஆஃப் ஆப்ஷன்ஸ், அந்த செல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ட்ரிகர் ஆச்சு, எதுவுமே கேன்சல் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் 57K வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஒரு சேட் நியூஸ் அட் வி வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் டுடே. அண்ட் இதுக்கப்புறம் வேற புது அப்டேட்ஸ் இருந்தா கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மா கிரிப்டோ சேனல்ல போஸ்ட் பண்ணி அப்டேட் பண்றோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.